மாவட்டம் பெரியகுளம் புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் இலவசமாக முகக்கவசம் வழங்கப்பட்டது. பெரியகுளத்தில் பரவலாக பரவி வரும் கொரோனா வைரஸ் பாதிப்பை கட்டுப்படுத்துவதற்கு தேனி மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை பெரியகுளம் நகராட்சி ஆகியவை பல்வேறு கட்ட நோய் தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் தங்களால் இயன்ற அளவில் நோயை கட்டுப்படுத்தும் விதமாக மாஸ்க் மற்றும் கிருமி நாசினிகளை தொடர்ச்சியாக இலவசமாக வழங்கி வருகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று பெரியகுளம் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் மாவட்ட துணை செயலாளர் காஜா நஜிமுதீன் தலைமையில் கொரோனா நோயை தடுக்கும் விதமாக சுமார் 250 நபர்களுக்கு பெரியகுளம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் காய்கறி மார்க்கெட் இரண்டு பகுதிகளில் முகக்கவசம் வழங்கப்பட்டது. தேனி மாவட்ட இளைஞர் அணி துணை செயலாளர் சலீம், பெரியகுளம் நகர செயலாளர் தஸ்திக் ரகுமான், பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் சித்திக், பெரியகுளம் தொழிற்சங்க தலைவர் அகீம் மற்றும் பெரியகுளம் நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக இஸ்லாமிய நல கூட்டமைப்பு துணைத் தலைவர் வெற்றி முஸ்தபா அவர்களும் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேனி மாவட்ட துணை செயலாளர் நூர் முகமது அவர்களும் துவங்கி வைத்தார்கள். இந்திய தேசிய லீக் கட்சி தேனி மாவட்ட தலைவர் அப்துல் கபூர் அவர்களும் எஸ்டிபிஐ நகர செயலாளர் பாசித் ரகுமான் அவர்களும் கலந்து கொண்டார்கள். இதனால் இலவசமாக மாஸ்க் பெற்றுக்கொண்ட பயனாளிகள் பொதுமக்களுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சி நிர்வாகிகளை மிகவும் பாராட்டினார்கள். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.